அனைவருக்கும் சக்தி கிரணருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் சக்தி, அங்கே தண்ணி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சக்தி, எங்க எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அம்மா வந்து கும்பிடுற வாய்ப்பு அம்மா கொடுத்தாங்க. நாங்க வந்து பாளையங்கோட்டை மன்றத்துல வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்பவே அக்கா நாங்க எல்லாரும் சேர்ந்து வழிபாடுக்கு போவோம், தொண்டுகள் எல்லாம் செய்ய போவோம். எங்க அம்மா அருளால எங்க மாமா தான் மன்றத்தை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. நாங்க நல்ல மன்றத்தோட சேர்ந்து கருவறை பண்ணி கோயிலுக்கு போய் தொண்டை செய்யறது, இயற்கை தொண்டை செய்யறது, அந்த வாய்ப்பெல்லாம் அம்மா எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கமான அந்த சூழ்நிலை எல்லாமே அம்மா அவர்களால கிடைச்சது. அம்மா அவர்களால 10th 12th எல்லாமே நல்ல மார்க்கு, பிளஸ் பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாத்துக்குமே நல்ல யூனிவர்சிட்டி ரேங்க் எல்லாம் அம்மா கொடுத்தாங்க. அம்மா அவர்களால நான் எம்பில் வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் அம்மா அவர்களால நல்ல ஒரு கல்வியும் எனக்கு அம்மா கொடுத்தாங்க. மட்டும் பிரைவேட் ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை மட்டும் இல்லை, ஒரு ஸ்கூல்ல மட்டும் பிரைவேட் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வீட்டுல வந்து கல்யாணம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் வந்து அம்மா கிட்ட வந்து எங்க அப்பா அம்மாக்கு என்னன்னா எனக்கு வந்து சொந்தத்துல எங்க மாமா பையனுக்கே முடிக்கணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. நான் வந்து அம்மாட்ட கேட்டுட்டு அம்மா என்ன சொல்றவங்களோ அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டோம். சரின்ட்டு அம்மா கிட்ட கேட்க போனோம். அப்ப அம்மா வந்து சொல்லிட்டாங்க சொந்தத்திலயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அம்மாவை கும்பிடுற ஒரு குடும்பத்திலேயே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறனால அம்மா இன்னும் நல்லா கும்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அம்மாவுக்கு நல்ல ஒரு தொண்டு செய்யற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ங்கிற ஒரு சந்தோஷம். இன்னொரு இதுல என்னன்னா ரெண்டு பேருக்குமே பிரைவேட்லதான் வேலை, எப்படி அடுத்தப்புல குடும்பத்தை நடத்துவோம் அப்படிங்கிற என்ன மனசுல ஓடிக்கிறோன்னே ஆனா அம்மாட்டே உடனே கேட்டுட்டேன், அம்மா இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே வேலை சரியில்லம்மா என்ன செய்யறதுமா அப்படின்னு. இப்ப அம்மா சொன்னாங்க, நான் வந்து அப்ப அது நடந்தது வந்து 2004. அம்மா என்ன சொன்னாங்கன்னா திருநெல்வேலி சுற்றுப்பயணம் வரல அப்ப நான் பாத்துக்கிறேன். அப்ப நவம்பர் மாசம் 2004 அம்மா வந்துல வந்து நாங்க வந்து அம்மா வீட்டுல வந்து நாங்க பாத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பாத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தப்ப என்னன்னா அம்மா எங்க அப்பாவும் மாமாவும் என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் தனியாவும் ஒரு பாத பூஜை மணமக்களா ஒரு பாத பூஜை பண்ணிருங்க அப்படின்ட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் அம்மாவுக்கு தனியா ஒரு பாத பூஜை பண்ணோம். அம்மா வந்து எங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்தோடனே எனக்கு திருப்பியும் அம்மா வந்து அருள்கூடத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்கல்ல வேலைக்கு வந்து நான் திருநெல்வேலி வரப்ப நான் பாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி அதப்பா அது அம்மா கிட்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நான் அம்மா எனக்கு வேலை வேணுமா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்டேன். அப்ப அம்மா வந்து கருணையோட அவனுக்கு வேலையும் கல்யாணமும் தரேன் வேலையும் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மா மறுபடி அம்மா அருளாலதான் எனக்கு சித்தர் பீடம் மறுபடி கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிரைவேட்ல தான் கல்வி பண்ணிட்டே இருந்தப்ப எனக்கு மனசுக்குள்ள சில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னதான் இதை அம்மா வேலை தரேன்னு சொன்னாங்களே, இன்னும் நமக்கு ஒரு வேலை அமையலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு, ஏன்னா எங்க அக்கா அண்ணி எல்லாமே ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. நான் ஒரு நல்ல ஒரு அம்மா ஒரு கல்வி கொடுத்துட்டு எனக்கு ஒரு வேலை இல்லையே, அதை வந்துட்டு ரொம்ப ஏக்கமாவே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அம்மா கிட்ட என்ன சரி இப்போ சில சொன்ன சக்தி வழியெல்லாம் எடுத்து படிக்கிறப்ப அப்ப ஒரு நாள் வந்து இதே மாதிரி இன்னொரு சக்தியோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இதே மாதிரி அம்மா ஏதோ சொல்லி அவங்க வந்து நடக்கலையும் வந்தப்ப ஒரு வருஷத்துல அது வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கட்டுரை அதுல இருந்துச்சு. அப்ப அதுல வந்து அவங்க எழுதியிருந்தாங்க அம்மா சொன்னது வந்து கொஞ்சம் தாமதம் ஆகலாம் நான் கண்டிப்பா நடக்காம போகாது அப்படின்றப்ப எனக்கும் அம்மா வந்து அது மூலமா எனக்கு சொல்றா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு. இது நடுவில் என்னன்னா எனக்கு ஒரு 4 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்ப நான் திருப்பி அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். அப்ப அம்மா வீட்டுல நான் அம்மா எந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தா அந்த இடத்துல தான் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், என்னம்மா இது நீங்க வேலை தரேன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த சூழ்நிலையில என்னால அந்த பழைய வேலையும் என்னால கண்டி பண்ண முடியல, அதையும் நான் அறுத்துட்டேன் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அம்மா கிட்ட வருத்தத்தோட இந்த மாதிரி என்ன மாதிரி நீங்க வேலை தரேன்னு சொன்னீங்களே எனக்கு அதுவும் போயிருச்சு இப்போ அப்படின்ட்டு அதனால ஒரு நம்பிக்கையை விடலை அப்படின்னு நினைச்சிட்டு படுத்திருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில என்னன்னா எனக்கு இவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு போன் பண்ணி ஏன் இந்த மாதிரி நீ எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தா உனக்கு செலக்ட் ஆயிருக்கு, நீ செலக்ட் ஆயிருக்கா உள்ள அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கரெக்டா என்னன்னா அம்மா வீட்டுக்கு வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதுவும் அம்மா எந்த இடத்துல வச்சு எனக்கு வேலை தரேன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலயே வச்சு எனக்கு அந்த நியூஸ் கிடைச்சிது. அது வந்து நான் அது வந்து முன்னே அது எழுதியிருந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாலே அந்த எக்ஸாம் நான் எழுதியிருந்தேன். ஆனா கோர்ட்ல கொஞ்சம் ஸ்டே எல்லாம் காரணமா எனக்கு அந்த ரிசல்ட் வரல. நானும் ஒரு 2-3 தடவை கேட்டு பார்த்து அதை பத்தி சுத்தமாவே மறந்தே போயிட்டேன். ஆனா எனக்கு அந்த அம்மா வந்து கரெக்டா அந்த நேரத்துல எனக்கு அந்த ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாங்க. அது எனக்கு அம்மா அருளால அது ஒரு நல்ல ஒரு மத்திய அரசு அலுவலகத்துல எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வேலை எனக்கு அம்மா விருப்பப்படி எனக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்தாங்க. அடுத்தப்புல குழந்தை பத்தி கேட்கும்போது அம்மா சொன்னாங்க அது ஆண் குழந்தை தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்தப்புல கன்றி வந்தது குழந்தையும் நார்மலா தான் பிறந்தது. ஆனா என்னோட கர்ம வினையா என்னன்னு தெரியல, அந்த குழந்தைக்கு வந்து குழந்தை பிறந்தது 2008 குழந்தை வந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. நாங்களும் அம்மா கிட்ட நிறைய பிரார்த்தனைகள் பூஜைகள் எல்லாமே பண்ணியிருந்தோம். ஆனாலும் என்னோட கர்ம வினை முடிச்சு கொஞ்சம் பலமா இருந்ததா அதுதான் காரணம்.
அதை வந்து குழந்தை வந்து அம்மா 2 வயசுல அம்மா அவகிட்ட எடுத்துக்கிட்டா. எனக்கு வந்து அது அந்த நேரத்துல தாங்க முடியாத ஒரு வேதனை. ஒரு வீட்டுல எல்லாருமே என்ன செய்யறதுங்கிற ஒரு ஒரு சூழல் எல்லாருமே ஒரு வாரத்துக்கு உடனே அம்மா கிட்ட பாது புரிஞ்சு பண்ண அம்மா கிட்ட கேட்டு அம்மா இந்த மாதிரி எனக்கு தாங்க முடியணுமா அப்படின்ட்டு. அம்மா வந்து முதல்ல வந்து நீ செஞ்ச தப்புன்னு என்ன சொன்னாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே கருணையோட நான் அவனோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அவனை நான் எங்கிட்ட அழைச்சிக்கிறேன் அடுத்த கரு உன்னை உற்பத்தி பண்ணித்தாரே அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு வந்து அது வந்து அந்த ஆறுதலான வார்த்தை வந்து வேற யார்கிட்டயும் எனக்கு அது வந்து கிடைக்கல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த இது நீ இப்படி பண்ண அப்படி பண்ணு இதை செய்ய நீ அங்கெல்லாம் போலாம் அப்படின்னு புக்கு படி இல்லை அப்படி எனக்கு எதுவுமே மனசு கேட்காது. ஆனா வந்து அம்மா வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னே கொஞ்சம் மனசு வந்து நல்ல ஒரு ஒரு ஆறுதல் இது கிடைச்சது. அப்பவும் நாங்க வந்து அம்மா கிட்டயே தொண்டுக்குதான் அந்த ஒரு வாரமும் தொண்டிலேயே அம்மா மண்ணிலேயே இருந்து அங்கேயே தான் இருந்துட்டு இருந்தேன். அப்ப கூட அந்த சக்திகள்லாம் சொன்னாங்க நீங்க அம்மா கிட்ட கேளுங்க தாங்குற சக்தி கொடுமான்னு கேளுங்க. திருப்பி அடுத்த நாள் திருப்பி பாருக்கிட்டு போனோம். அப்போ அம்மா வந்து சொன்னாங்க நான் உனக்கு அம்மா எனக்கு தாங்க முடியலம்மா மனசு பாரமா இருக்குமா எனக்கு தாங்குற சக்தியை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அப்ப அம்மா சொன்னாங்க ஆன்மாக்கு வந்து நல்லது பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு படிப்படியா சரியாயிரும் நீ முன்ன மாதிரி நவராத்திரி தொண்டெல்லாம் நல்லா செய் அபிஷேகம்லாம் நல்லா பண்ணு சிறப்பா பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே அம்மா விரோதப்படியே அம்மா கட்டளப்படியே நாங்கள் அபிஷேகம்லாம் நல்லா கட்டிட்டோம். அப்போ கேட்டிட்டு நவராத்திரிக்கு திருப்பி அடுத்தது திருப்பி நவராத்திரிக்கு வந்தோம். நவராத்திரிக்கு வந்தாலும் என்னன்னா இதுக்கு இடையில என்னன்னா எனக்கு வந்து அந்த மனசு கொஞ்சம் இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாலும் நான் வந்து மனநல மருத்துவத்தை காமிச்சு மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்து என்னன்னா அதே வந்து என்னோட அம்மா அவ்வளவு வார்த்தை சொன்னப்ப என்னோட கர்மவினை அது வந்து என்ன வந்து இது பண்ணலாம் இருந்தாலும் அப்போ டாக்டர்ட்ட மாத்திரை போடும்போது எனக்கு என்னன்னா கொஞ்சம் அலுவலகத்துல வேலை பார்க்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். கொஞ்சம் எழுத்தெல்லாம் கொஞ்சம் எழுதுறதுக்கு எனக்கு சரியா வராது. கண் பார்வை கொஞ்சம் மங்கலா இருக்கும். கையெல்லாம் நடுக்கம் கொடுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ அப்ப நவராத்திரி ஆரம்பிச்சோன்னே நவராத்திரிக்கு வந்துட்டோம். வந்துட்டு காலையில ஃபுல்லா தொண்டு சரியா இருக்கும். தொண்டு முடிஞ்சிட்டு நைட்டு தான் அடுத்த அபிஷேகம் அப்படியே இருக்கும். அப்ப ஒரு நாள் வந்து என்னன்னா ராத்திரி தொண்டு முடிஞ்சு நான் ரூமுக்கு போறப்ப எனக்கு 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. அப்ப நான் பேக்ல வந்து ராத்திரி சாப்பிடறதுக்கான மாத்திரையை நான் தேடி தேடி பாக்குறேன். எனக்கு அது அகப்படவே இல்லை என் கையில. சரி ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் என்ன நம்ம 1 மணிக்கு அடுத்தப்பல அபிஷேகத்துக்கு எழுந்து போக போறோம் இந்த நேரத்துல நமக்கு என்ன மாத்திரை அப்படின்ட்டு அப்படியே மாத்திரை சக்தி ஒளிய நெஞ்சோட அப்படி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுவேன். அப்படியே அப்படியே வந்து எனக்கு அப்படியே மாத்திரையும் நான் பாட்ட வச்சுட்டேன். எல்லாமே ஒரு ஒரு குறுகிய காலத்துல அந்த ஒரு மாசம் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் அம்மா அந்த அதுக்குள்ள என்ன வந்து அதை நிப்பாட்ட வச்சுட்டாங்க. நிப்பாட்ட வச்சுட்டு அந்த அபிஷேகம் வந்து நல்லா அந்த நவராத்திரிக்கு நல்லா சிறப்பா பண்ணி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தவறாம கலந்துக்கிட்டோம். அந்த அபிஷேகம் முடிஞ்சு நான் அலுவலகத்துக்கு போகும்போது எனக்கு அந்த மனசுல வந்து ஒரு பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து யாராலையும் சொல்லவும் முடியாது என்னால. அந்த வேதனை வந்து அம்மா அப்படியே நீக்கி கொடுத்துட்டா எனக்கு அந்த பாரம் வந்து எனக்கு இல்லவே இல்லை. அப்படி மனசு வந்து அப்படி லேசாயிருச்சு. அது வந்து அந்த அனுபவம் வந்து வேற எந்த தெய்வத்தாலும் நமக்கு தர முடியாது. அது என் ஆபீஸ் முடிஞ்சோடனே சாரி இந்த பணி முடிஞ்சு நான் ஆபீஸ் போனோடனே எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க அங்க இருக்க நீ உன் முகத்துல எப்பவுமே ஒரு மாதிரி தெரியும் ஆனா இப்ப வந்து அவ்வளவு தெளிச்சியா இருக்கும் முகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து அந்த ஆறுதல் வந்து அம்மா மட்டும்தான் எனக்கு கொடுத்த அந்த கருணை. அந்த ஒரு குறுகிய காலத்துல எனக்கு அந்த ஒரு இழப்புல வந்து எனக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க. அப்ப அடுத்தடுத்து எனக்கு தொண்டு செய்யற வாய்ப்பையும் கொடுத்தாங்க. அடுத்தப்புல திருப்பி இருமுடிக்கு வந்தோம். இருமுடிக்கு வந்து திருப்பி அம்மாட்டாதான் மாலை போட்டு பாத பூஜனம் பண்ணோம். அப்ப அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாங்க வெளியில வந்துட்டோம். அப்ப என் கணவர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அம்மா வந்து கையை வச்சு காமிச்சாங்க பாத்தியா அப்படின்னு இல்லை நான் பாக்கல அப்படின்னு சொன்னேன். அப்ப அம்மா வந்து உங்களுக்கு குழந்தை தரையும் கையை வச்சு காமிச்சாங்க நீ குழந்தை கண்டிப்பா நம்ம கடைசி கவலை பண்ணாதுன்னு சொன்னா தரீங்கன்னு வந்துட்டோம். அடுத்தப்புல ஐ கேம்புக்கும் தொண்டுக்கு வந்துருந்தோம் அந்த வருஷம் 2011 வந்து ஐ கேம்புக்கு வந்து தொண்டு செஞ்சு முடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னபடி எனக்கு அடுத்த ஒரு கருவை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அடுத்த அம்மா பிறந்த நாளுக்கு வந்தோம். அம்மா பிறந்தநாளுக்கு என்னன்னா நான் வந்து ஒரு உள்ள வந்து எல்லாம் வந்து அம்மாவுக்கு தட்டு காணிக்கெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு உள்ள வந்துட்டோம். உள்ள வந்துட்டு எனக்கு வந்து என்னன்னா அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க திருப்பி லைன்ல வெளியில போகாம அந்த அறுப்படத்துக்குனால ஒரு டிவி வச்சிருப்பாங்களா அதுலயே அம்மா பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே அங்க உட்காந்துட்டு என் கையில சாப்பாடு எல்லாம் எதுவும் கிடையாது. காசு கொடுத்து யாரையும் வாங்க சொல்லுவோம் ஏன்னா பைசா எல்லாத்தையும் காணிக்க போட்டுட்டேன். எனக்கு ஒரு 12 மணிக்கு மேல என்னால உட்கார முடியல. வயிற்று கன்சீவ் ஆனால வயிற்ற வந்து பரட்டிக்கிட்டே இருக்குது. என்னடா செய்ய அப்படின்ட்டு உட்கார்ந்துகிட்டே இருந்தேன். எனக்கு வெளியில போனா திருப்பி உள்ள விட மாட்டாங்க அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு வந்து மனசுல ஒரு எண்ணம் நான் பழைய சக்தி ஒளியெல்லாம் படிச்சிருக்கேன். அதுல வந்து என்னன்னா அம்மா வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஏதாவது உருவத்துல வந்து சாப்பாடு எல்லாம் புட்டுலாம் கொடுக்கறது அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் சக்தி ஒளியில. ஆனா எனக்கு வந்து என்னன்னா இப்பெல்லாம் அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுல. அம்மா அப்படிலாம் நமக்கு இப்பெல்லாம் அப்படிலாம் செய்யவா போறேன் அப்படி ஒரு மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல என்னன்னா அந்த இந்த வெள்ளி தேர்ந்திக்கும் பின்னால ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கும்ல அங்க இருந்து ஒரு செக்யூரிட்டி சக்தி வந்து எங்கிட்ட வந்து
சக்தி இந்த மாதிரி இந்த சாம்பார் சாதம் பாக்ஸ் நிறைய இருக்கு, நீங்க ஒண்ணு வாங்கிக்கிட்டு சாப்பிட்டீங்களா, நாங்க இல்ல சக்தி சாப்பிடல அப்படின்னா ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு நாங்க சரி சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு வந்து அந்த பாக்ஸ கொடுத்தாங்க. நானும் நல்லபடியா திருப்தியா நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்த இன்னொரு செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் எப்படி கிடைச்சது, எங்களுக்குலாம் இந்த சைடு வரவே இல்லையே, இல்லையே இங்க எக்ஸஸா இருக்குன்னு எனக்கு கொடுத்தாங்க. அப்ப அதுவும் ஒரு அம்மாவோட கருணா எங்கேயோன்னு ஒரு சின்னதா ஒண்ணு நினைச்சேன். இந்த மாதிரி அம்மானே இந்த காலத்துல அப்படியா செய்ய போறாங்க அப்படின்ட்டு உடனே அம்மா எனக்கு சாப்பாடை கொடுத்து எனக்கு வயிற்று பசி இது பண்ணிட்டாங்க. அதுவும் அம்மாவோட பெருங்கருணை. அடுத்தப்புல இந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டத்துல நான் வந்து கொஞ்சம் ப்ரீவால வீட்டுக்கெல்லாம் போனா கொஞ்சம் வெறுமையா இருக்க மாதிரி இருக்கும் ஆபீஸ் முடிஞ்சு. அப்போ வந்து அம்மா அந்த பழைய சக்தி ஒளிதான் எனக்கு ஆறுதல். ஒரு சக்தியை கேட்டு பழைய சக்தி ஒளியெல்லாம் நான் வாங்கி வச்சிருப்பேன். அப்போ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே அந்த சக்தி ஒளிதான் எடுத்து பறக்குறேன். ஏதாவது நம்ம ஏதாவது நினைச்சிருப்போம் அதுக்கு வந்து என்னன்னா அந்த சக்தி ஒளி மூலமா நமக்கு அது பதில் கிடைச்சிடும். அது திருப்பும் போது என்னன்னா அது அதுல நமக்கு ஏதாவது நம்ம ஏதாவது நினைச்சப்போ அதுக்கு பதில் வந்து அம்மா அதுல வந்து பேசுற மாதிரி நமக்கு அது பதில் சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஆறுதல், அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படியே முடிஞ்சது. அப்புறம் அடுத்தப்புல திருப்பியும் சரி மொதல் குழந்தை மாதிரி இந்த குழந்தை எதுவும் ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பி அம்மாட்ட பாத வீட்டுக்கு போனோம். அம்மா வந்து வயிற்றுல அவங்க வயிற்றுல தடவி கை வச்சு காமிச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நல்லபடியா செக்கப்பும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த நவராத்திரிக்கு திருப்பி என்ன முக்கூட்டு என்ன ஊத்துற அந்த தொண்டு கிடைச்சிது. அப்போ அந்த தொண்டுக்கு வந்துட்டு நாங்க ஒரு நாள் வந்து என்னன்னா எனக்கு தொண்டு முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஊத்துறதுக்காக அப்போ தொண்டல் லைன்ல போய் ஊத்திக்கலாம், எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லாம இருந்தது. நம்ம லைன்லயே போய் ஊத்துவோம் அப்படின்ட்டு லைன்லயே நின்னுட்டேன். அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் 8 மாசம்னால கொஞ்சம் வயிறும் கொஞ்சம் பெருசா இருந்தது, என்னால கொஞ்சம் பேக் பெயின் லைன் ரொம்ப நீளமா இருந்தது, நிக்க முடியல, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். அதனால அம்மா கிட்ட ரொம்ப நேரம் ஆனோடனே என்னால நிக்க முடியல. அப்போ அம்மா கிட்ட அம்மா நானும் அந்த லைனை விட்டு நகர மாட்டேன், நீ ஏன் என்னை கூட்டிட்டு போனா என்னை கூட்டிட்டு போய் ஊத்தவை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு 2 செகண்ட்ல ஒரு சக்தி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி தான், என்ன சக்தி இப்படியே லைன்ல நின்றுட்டு இருக்கீங்க வாங்கிட்டு என் கையை பிடிச்சி மடமடம்படன்னு எடுத்து கருவறைக்கு பின்னால கொண்டு போய் விட்டு இந்த எண்ணெயை ஊத்துங்கன்ட்டு ஊத்தி விட்டாங்க. அப்போ எனக்கு அதுவும் ஒரு அம்மாவோட கணக்கு தான். நிறைய விஷயங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைப்போம், உடனே அம்மா நடத்தி கொடுத்துருவாங்க, அந்த தாயோட கருணையோட நடத்தி கொடுப்பாங்க. அது அம்மா நிறைய எப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த 2011 நவம்பர்ல அம்மா அருளால எனக்கு ஒரு பெண் குழந்தை அம்மா வாக்குப்படியே கொடுத்தாங்க. அந்த 2012 பிப்ரவரியில சுகப்பிரசவம் தான் ஆச்சு அம்மா அருளால. குழந்தையும் நார்மலா நல்ல விதமா பிறந்தது. அப்போ 2012ல அந்த குழந்தை பிப்ரவரி மாசம் ஐப்பூச முடிய போற அந்த இதுல அந்த குழந்தைக்கும் மாலை போட்டுட்டு நானும் மாலை போட்டுட்டு அம்மா கிட்ட எடுத்துட்டு போனோம். அம்மா உள்ள நுழைஞ்ச உடனே சக்தி வந்திருக்க ஆதிபுரா சக்தி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மா வந்து என் கணவர் வந்து நிறைய பேர்லாம் யோசித்து வச்சுட்டு போயிருந்தாரு, நிறைய பேர் எழுதி வச்சிருந்தாரு. ஆனா அம்மா வந்து கரெக்டா அவரை பார்த்துட்டு அப்பாவோட அம்மா பேரு வையன்னு முன்னால சக்தி சேர்த்துக்கோ பரம்பரை பரம்பரையா வரணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அம்மா வந்து என்னன்னா குடும்பத்துல அந்த பேர் வந்து தொடங்கணும்னு நம்ம நினைக்கிறாங்க. அப்ப அம்மா பேர் படி அந்த அல்குடத்து வாசல தான் நின்று அப்பாவுக்கு சக்தி கோமதி அப்படின்னு பேர் வச்சோம். அம்மா அதனால அவரும் அம்மா மேல நல்ல பக்தி தொண்டு எல்லாம் அம்மா கொடுத்து அம்மா நல்லபடியா காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன நான் சொல்ல வரேன்னா, அதாவது எனக்கு ஏதோ ஒரு பெரிய கருமை வேணா எனக்கு இருந்தது. ஆனா அதை வந்து அவ வந்து அதை எப்படி தீர்த்தாங்களோ தெரியாத அம்மா. ஆனா நான் வந்து அதை அழிஞ்சு போகாம என்னை வந்து அந்த குறுகிய காலத்துல அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே என்னை மீட்டு எனக்கு ஒரு ஒரு வார்த்தை மூலமா அந்த ஒரு ஆறுதலை கொடுத்து என்னை வந்து அந்த சோதனை வந்து எனக்கு மீட்டு எனக்கு ஒரு புது வாழ்க்கை மாதிரி எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. நான் வந்து அந்த வாழ்க்கைனா கூட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நான் நினைச்சேன், அந்த மாதிரிதான் இருந்தேன். ஆனா அதுல இருந்து எங்க அம்மா வந்து என்ன சொல்ல, அந்த கோயிலே அவ பக்கத்துலயே இருக்க வச்சு அவ்வளோ தொண்டு ஒவ்வொரு நேரமும் தொண்டு செய்ய வச்சு அந்த வனையை கழிக்க வச்சு என்னை ஒரு புது மனுஷியே எனக்கு ஒரு புது குழந்தைய கொடுத்து என் வாழ்க்கையை இது பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு பாட்டு கூட உண்டு, கோயில் தோறும் தெய்வம் உண்டு ஆனால் பேசும் தெய்வம் நீதானே அம்மா, அது உணர்ந்தவர்கள் யாரோ அம்மா அப்படின்னு உண்டு. எந்த தெய்வத்துல போனாலும் நமக்கு அந்த ஒரு ஆறுதலோ அதோ கிடைக்காத, ஆனா அம்மா கிட்ட போனா அந்த ஒரு வார்த்தையிலேயே நமக்கு அவ்வளவு மனசு சாந்தம் அந்த ஆறுதல். அது வந்து இன்னைக்கும் நான் நினைச்சுமே கஷ்டமா இருக்கும்போது அந்த அம்மா வார்த்தையில அவன் அம்மா கிட்ட இருக்க சந்தோஷமா அப்படி அந்த வார்த்தைகள் எனக்கு இன்னும் ஆறுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அந்த தெய்வத்தால மட்டும்தான் அது முடியும், பங்காள அம்மாவில மட்டும்தான் அது முடியும். அடுத்தது வந்து வீடு பத்தி நினைக்கும் போது என்னன்னா, நாங்க வந்து ஒரு வாடகை வீட்டுலதான் இருந்துட்டு இருந்தோம். பூர்வீக வீடு இருந்துச்சு ஆனா அது வந்து பழைய வீடு, எங்களுக்கு அதுல போய் வசிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாம அதை வந்து நாங்க வந்து விற்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா அது வந்து ஒவ்வொரு இதுலயும் தடப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் நாங்க கொஞ்சம் வந்து வெளியில வீடு வாங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எல்லாமே கொஞ்சம் அவுட்டர் அதாவது அப்புறம் திடீர்னு மனசுல தோஞ்சு ஏன் நம்ம
பூர்வ வீட்டையும் இடிச்சு கெத்துனான். அந்த எண்ணத்தை கூட அம்மா தான் கொடுத்தாங்க. அப்ப அம்மா கிட்ட பார்த்து பூஜை பண்ணினா வேலையெல்லாம் ஆரம்பிச்சோம். அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ என்னன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளா வரும் வீடு கட்டவங்க. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சா ஆனா ஒவ்வொன்றையும் அம்மா வந்து நல்லா தீர்த்து கொடுத்தாங்க. நானும் என் கணவரும் இது முடிஞ்சா அடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னே யோசித்துட்டு இருக்கோம். ஆனா அம்மா வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே எதுவுமே இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு நிறைய கடன்லாம் வாங்கணும், நகையெல்லாம் வைக்கணும் பிளான் பண்ணிருந்தோம். ஆனா எதுவுமே இல்லை. அம்மா வந்து வெறுமையா பேங்க் லோன் மட்டும்தான் இது மட்டும்தான் பண்ணோம். அதுலயும் அம்மா நல்லபடியா முடிச்சு கொடுத்தாங்க. அதுவுமே என் அலுவலகத்து லோனுக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. இல்ல எனக்கு முன்னா இன்னும் வட்டி கம்மி. அது அந்த அளவுக்கு அம்மா பண்ணி கொடுத்தாங்க. புதுமண புகழாவும் அம்மா அருளால அம்மா மறுபடி சீரசமா நடத்தி கொடுத்தாங்க. அடுத்தப்ப என்னன்னா எங்க மாமாவுக்கு வந்து கொஞ்சம் சிறுநீரகத்துல கொஞ்சம் பிரச்சனை 2019 சின்ன பிரச்சனை மாதிரி வந்துச்சு. அப்போ அதுக்கு என்னன்னா திடீர்னு ஒரு வயிற்று வலி மாதிரி வந்தது. அதுக்கு முந்தின மாசம் என்ன பண்ணியிருந்தோன்னா நாங்க அம்மா கிட்ட வந்து பாத பூஜை பண்ணியிருந்தோம். அப்ப அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 காப்பு கட்டிக்கும், கட்டிட்டு அதை வந்து வயிற்றுல தலையில நான் தேய்ச்சி புரிய அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே நாங்க பண்ணியிருந்தோம். அப்ப அடுத்த மாசத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோடனே அது டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தர் திட்ட பையில கை கல் அப்படின்னாங்க, ஒருத்தர் ஸ்டோன் கிட்னில ஸ்டோனு ஒவ்வொன்றா சொன்னாங்க. எங்களுக்கு அதை கண்டுபிடிக்கவே முடியல. சரி டாக்டர்கிட்ட ஒரு அட்மிஷன் போட்டு இது பண்ணிட்டு நான் என் தம்பிக்கு வந்து சென்னையில இருந்தான். அப்ப அவனுக்கு போன பண்ணி இந்த மாதிரி அம்மாட்ட பாத பூஜை பண்ணி கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்ப அவனும் பாத பூஜை பண்ணனே அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு வந்து கிட்னில தான் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதை என் தம்பி வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னான். அவன் போன் பண்ணி சொல்லிட்டு முடிச்சுட்டு அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்ப அவன் சொல்லி முடிச்சு அந்த கால் வைக்கிறான். அப்பதான் டாக்டர் வந்து என் ஹஸ்பண்டை போட்டு விடுறாங்க. இந்த மாதிரி அவருக்கு வந்து கிட்னில தான் ஒரு சின்ன அம்மா அதுக்கு படுத்துறதே அவங்களும் கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி கிட்னில சின்ன சதம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ சரி நம்ம அவர் சொன்னாரு நான் வந்து ட்ரீட்மெண்ட் அதுக்குள்ள மருந்து கொடுக்குறேன், அது வந்து உங்களுக்கு சரியா வந்துட்டுனா பாக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டண்ட் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து மனசுல ஒரே வருத்தம், மாமா வந்து கொஞ்சம் வயசானவங்க ஸ்டண்ட் எல்லாம் வச்சா தாங்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம் வந்தப்ப நான் வந்து மன்றத்துல போய் நின்றுட்டு அம்மா கிட்ட அடுத்து வேணும் அந்த மாதிரி அம்மா நீங்கதான் காப்பு சொல்லி கிட்ட சொன்னியமா நான் உங்க காப்பை நீங்க சொல்ல வந்து மறந்த மாதிரி வயிற்றுல தடவி விடுறேன், நீங்க அவங்க எப்படியாவது நல்லபடியா குணப்படுத்தி கொடுக்கணும்னு வேண்டிட்டு அந்த இடப்பட்ட நேரத்துல என்னன்னா அந்த டாக்டர் வந்து ஒரு டியூட்டி காரணமா வெளியில போயிட்டு 2 நாள் வெளியில வெளியூர் போயிட்டாரு. இந்த இடப்பட்ட நேரத்துல நான் வந்து அம்மாக்கு இந்த மாமாக்கு இந்த மாதிரி காப்பெல்லாம் தேய்ச்சி விட்டு சக்தி வெளியே பக்கத்துல வச்சு மந்திரெல்லாம் படைச்சிட்டு இருந்தோம். அது என்ன அதிசயம்னா ஒரு நாளே அந்த சதை வந்து தெரிஞ்ச தன்னால யூரியனே வந்துருச்சு. டாக்டர் வந்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வராரு. அவர் வந்து பார்த்துட்டு என்ன பரவாயில்லையே எல்லாமே நார்மல் ஆயிட்டு, யூரியா எல்லாமே நார்மல் ஆயிட்டு அந்த சதா தன்னாலே வெளியில வந்துட்டு. அப்போ அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நாங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா இது என்ன ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு சிம்பிளா சதா வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. சக்தி வழி புக் எல்லாம் கூட பக்கத்துல வச்சிருந்தோம் மாமா தடக்கு மட்டும் வச்சுப்போம். அப்ப அவர் அதை எடுத்து பார்த்துட்டு அந்த புக் எல்லாம் படிச்சுட்டு பரவாயில்ல நீங்க கும்பிடுற தெய்வம் தான் உங்களுக்கு வந்து அதை காப்பாத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் அம்மாவோட கருணை தான். அந்த மாதிரி அடுத்தப்புறம் கொரோனாவும் வந்துச்சு. கொரோனாவும் எங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லாம ரொம்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன காய்ச்சல் மட்டும்தான், அதோட அம்மா வந்து எங்களுக்கு காப்பாத்தி கொடுத்தாங்க. அதுவும் அம்மாவோட பெரும் கருணை தான். அடுத்தாப்புல வந்து அப்பா அம்மாவோட பெரிய சண்டை, அப்பா அம்மாவோட சதாபிஷேகம், அதுவும் அம்மா மறுபடி அம்மா நல்லா சீரும் சிறப்புமா 3 காக யாக பூஜை நடத்தி அதை சீரும் சிறப்புமா அம்மா நடத்தி கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாவால நம்ம எப்படி உயர்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வழியிலையும் அம்மா வந்து நம்மளை உயர்த்துறாங்க. முதல்ல வந்து மனப்பக்குவம், அந்த மனப்பக்குவம் வந்து வேற எந்த கோயிலையும் கிடைக்கும் மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அம்மா கிட்ட வந்து நான் நிறைய உணர்ந்திருக்கேன். மனசு வந்து அவ்வளோ பக்குவப்படுத்தி கொண்டு வராங்க அம்மா, அதுலயும் நம்மளை உயர்த்தி கொண்டு வராங்க. 2வது வந்து பொருளாதாரத்திலையும் நம்மளை உயர்த்துறாங்க, நல்ல கல்வி கொடுக்குறாங்க, நல்ல பிள்ளைங்களோட படிப்பு, பிள்ளைங்களோட வளர்ப்பு. அது பிள்ளைங்க இப்ப சின்ன பிள்ளைங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுலயே பஞ்சபூத வழிபாடு செய்யறது, தியானம் செய்யறது, மந்திரத்துல தோண்டு, கோயிலுக்கு வந்தா சின்ன சின்ன தோண்டு, அதை பார்க்க நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சொல்லலை அம்மா வந்து அந்த பிள்ளைங்களையும் நல்லா வளர்த்து கொண்டு வராங்க, ஒரு நல்ல கல்வி கொடுக்குறாங்க. அப்புறம் ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து அம்மா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அவையான சிறுதானியை கஞ்சி குடி, சின்ன சின்ன விஷயங்கள் தான், புதினா துளசி சாப்பிடு, காலை அஞ்சாலும் வேப்பனை புதியும் சாப்பிடுறது, வெள்ளிக்கிழமை ஆனா அம்மா முன்னாடி வச்சு எலுமிச்சம் சாறு குடிக்கிறது, மிளகு அதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி நமக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் மேல நம்ம வந்து பெண்களுக்கு வந்து அம்மாவை தவிர அது வந்து எனக்குமே நம்ம வந்து நன்றி கடன் பண்ணோட இருக்கணும். அம்மாவுக்கு ஆன்மீக ரீதியா நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. அது வந்து அம்மா மட்டும்தான் நமக்கு செய்ய முடியும். அந்த அம்மாவோட பெரும் கருணை தான் அது. நம்ம வந்து பெண்களை வந்து இந்த அளவுக்கு
யாரும் கண்டுக்க போறதில்லை. இந்த அம்மா வந்து நமக்கு வந்து அவ்வளோ நமக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்மள ஆன்மீகத்துல உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மா வந்து காலங்காலமா ஆன்மீக ஜோதியா நிலைச்சு நின்று நம்ம அவர்கிட்ட சேர வரைக்கும் அவங்க பாடங்களும் நமக்கு அடக்கலவும் அருளாசியும் கொடுத்து நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு சக்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லுங்க.